ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சம் மழம் தேங்காய் பால் விட்ட ரசம் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் பருப்பு வந்து வேக வச்ச எடுத்த தண்ணி அதில் ஒரு தக்காளியை பசிஞ்சு விட்டுட்டு புளித்தண்ணி கொஞ்சோண்டு விட்டுட்டு எப்பொழுதும் ரசத்துக்கு இடிக்கிறாப்புல மிளகு ஜீரகம் வரமிளகாய் எல்லாம் வச்சு பூண்டு வச்சு தட்டி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டு நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க இது நீங்கள் பருப்பு வேக வச்சுருக்கிற அன்னைக்கு அந்த தண்ணி எடுத்து செய்யும்போது கூட செய்யலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து இதில் வந்து ஊற்றணும் இந்த ரசம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக தான் விட போகிறோம் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து லெமன் அது மாதிரி திக்காக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒன்று தக்காளி அரை தக்காளி இருந்துச்சுன்னா போதும் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கோங்க எப்பொழுதும் செய்கிற ரசம் மாதிரி தான் பருப்பு ரசம் மாதிரி தான் லாஸ்ட்டாக லெமன் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றுறதான் லைட்டாக நுற பொங்கி வரும்போது திக்கான தேங்காய் பால் ஒரு கிண்ணம் இருக்கிறத ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்குவோம் அந்த சூட்லேயே லைட்டாக கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம லெமன் புழிஞ்சி விட்டுக்கணும் லெமன் வந்து புளிஞ்சி விட்ட பிறகு ஸ்டவனமாக ஆஃப் பண்ணிடணும் இல்லட்டினா வந்து கசந்தாப்பில் வந்துடும் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கோங்க இந்த ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் விட்டு செய்கிறதுனால இது எங்கள் மாமியார் செய்வாங்க இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் பிடிக்கும் அதனால தான் இந்த ரசத்தை செஞ்சேன் இன்னைக்கு இதுக்கு நீங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணி நல்ல திக்கான தண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒரு அரை தக்காளி பசைஞ்சு விட்டிங்கனாலும் போதும் அது மாதிரி கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றினிங்கனாலும் போதும் இந்த ரசத்துக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வருவலோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கனோ மீனோ வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ